தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தாஜ்மஹால் திரைப்படம் மூலமா தமிழ்ல ஹீரோயினா அறிமுகமான நடிகர் ரியா சென் இவங்களுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சில பேர் இவங்களுடைய பயோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். ரியா சென் ரொம்ப அழகான ஒரு நடிகை. அவங்களுடைய கண்ணு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அதுக்காகவே மச்சு கண்ணின்ற ஒரு பாடல் தனியாவே அவங்களுடைய கண்ணுக்காகவே தாஜ்மஹால் திரைப்படத்தில் இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப கிளாமரஸான ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸ். அதை தாண்டி இவங்களுக்கு இன்னும் பல டேலண்ட் இருக்கு. முக்கியமாக இவங்களுடைய கிளாமரஸால பல சர்ச்சைகளில் சிக்கியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ ரியா சென் என்ன எப்படி இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்களை பற்றினா பல விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகை ரியா சென் இவங்களுடைய ரியல் நேம் பார்த்துட்டீங்கன்னா ரியா தேவ் வர்மா. 1981 ஜனவரி 24 தேதி பெங்கால்ல, அதாவது வெஸ்ட் பெங்கால் கொல்கட்டால பிறந்திருக்காங்க. இவங்க படிச்சது வளர்ந்தது ஃபுல்லாவே பாத்துட்டீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல தான். சோ படிக்கும் போதே மாடலிங்ல இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய அம்மா முன்முன் சென் அவங்களும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபிலிம் ஆக்ட்ரஸ், பாலிவுட் ஆக்ட்ரஸ். அண்ட் அவங்களுடைய சிஸ்டரான ராய்மா சென் அவங்களும் பாலிவுட் ஆக்ட்ரஸ் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேமிலியில் அவங்களுடைய பாட்டின்னு நிறைய பேர் பேக்ரவுண்ட் வந்து பாலிவுட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான். ஸோ இதனாலேயே இவங்களுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் சீக்கிரமாக வரதுக்கான வாய்ப்பு அமைஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க சின்ன வயசுலேயே நல்லா மாடலிங் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதன் மூலயமா அவங்க நிறைய பியூட்டி பேஜின்ல கலந்துக்கிட்டு அதில் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்டிங் கெரியர்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிந்தி படம் பெரும்பாலும் நடித்தாலும் அவங்க சவுத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு 4 லாங்குவேஜ்லையும் மொத்தமாக 5 லாங்குவேஜில் நிறைய படம் நடிச்சிருக்காங்க. பட் எப்படி கஷ்டப்பட்டு நடித்தாலும் அவங்க ஒரு கிளாமரஸ் ஆக்ட்ரஸாக அப்படி தான் தெரிஞ்சாங்களே தவிர அவங்க ஒரு சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸாக, நல்ல ஒரு ஹிட் திரைப்படங்கள் கொடுக்குற ஒரு லக்கி ஆக்ட்ரஸாக எந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் அவங்களால மாற முடியல. இன்ஃபேக்ட் இவங்க ஃபிலிமில் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் போல்டு சீனாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப ரொம்ப கிளாமரஸாக நடிக்கிறதா இருக்கட்டும், அந்த டைம்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்விம் சூட் போட்டெல்லாம் அவங்க நடித்து அது ஒரு பெரிய சர்ச்சையே ஏற்படுத்தியிருக்கு. அந்த அளவுக்கு ரொம்பவே போல்டாக நடிக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸா அப்பவே இருந்திருக்காங்க. பாலிவுட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இப்போ எப்படி இருந்தாலும் ஒரு டைம்ல கிசிங் சீன்ஸ் பண்றது, ரொம்ப ரொமான்டிக்கா நடிக்கிறது, ஸ்விம் சூட் போடுறது, இதெல்லாம் அங்கேயுமே டஜஸ்ட் பண்ண முடியாம தான் ஒரு காலத்துல இருந்திருக்கு. அந்த டைம்ல ரியா சென் இப்படி போல்டா நடிச்சதுனால அவங்களுக்கு இந்த பெருசா ஃபேன் ஃபாலோயிங் அப்படின்றது இல்லாமலே போயிடுச்சு. அவங்களுக்கு பெருசா அங்க மார்க்கெட்டிங் இல்லாமலே போயிடுச்சு. மாடலிங் அதை தாண்டி பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்க ஒரு சூப்பரான ட்ரெயின்டு கதக் டான்சர். அது மட்டும் இல்லாம கிக் பாக்ஸிங், பெல்லி டான்ஸ், இது எல்லாத்தையுமே முறைப்படி ப்ரொஃபஷனலா அவங்க கத்துக்கிட்டாங்க. இவங்களை பத்தின கான்ட்ரவர்சிஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில வீடியோஸ் அந்த டைம்ல இவங்க ஃபிலிம்ல நடிச்சிட்டு இருக்கும் போது பாலிவுட்ல இருக்கக்கூடிய சில ஆக்டர்ஸ் கூட நெருக்கமா இருக்கிற மாதிரியான ஒரு சில எம்எம்எஸ் வெளியாச்சு. அதுவும் ரொம்ப பெரிதளவுல ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. பட் அதெல்லாம் நான் இல்லை அப்படின்னு சொல்லி ரியா சென் அப்பவே அதை டினை பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மோட்டர் சைக்கிள் இவங்க வந்து ஒரு ஹீரோ கூட போகும்போது அவங்களுக்கு அடிபட்டு அன்கான்சியஸ் ஆகியிருக்காங்க. அதுவும் பெரிதளவுல பேசப்பட்டது. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு ஃபிலிம் ஆஃபர் அப்படின்றது இல்லாமலே போனதுக்கு அப்புறமா இவங்க திருமணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் மீடியா இண்டஸ்ட்ரி இவங்க விடல. ஃபிலிம்ல பெருசா நடிக்கலனாலும் மத்த வர்க்லலாம் இப்ப ரொம்பவே பிஸியா இருக்காங்க. அதாவது நிறைய ஆர்கனைசேஷன் அவங்க வச்சிருக்காங்க. நிறைய மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எய்ட்ஸ் அவேர்னஸ், அதுக்கப்புறம் நிறைய டிசீஸால பாதிக்கப்படுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் மாதிரி பண்றாங்க. அண்ட் இந்த கொரோனா டைம்ல நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது நிறைய குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் கூட அவங்க நடத்திருக்காங்க. நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு ஒரு கேம்பெயின் நடத்தி நிறைய பேருக்கு அவங்க உதவி பண்ணிருக்காங்க. சைட் பை சைட் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாடலிங் அந்த ஒரு விஷயத்த அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்காங்க. இப்பவும் நிறைய ஃபேஷன் ஷோல அவங்க கலந்துட்டு இருக்காங்க. சோ ஃபிலிம்ஸ் மூலமா மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியலனாலும் ரியா சென் அவங்களுடைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய ரியல் கேரக்டர், அவங்களுடைய நல்ல ஒரு குணம், இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு அவங்கள பிடிச்சு போயிடுச்சு. சோ இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா சிவம் திவாரி அப்படின்ற தன்னுடைய லாங் டைம் பாய் ஃப்ரெண்டை திருமணம் பண்ணி செட்டில் ஆகியிருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் பேபி இல்ல. மேரேஜ்க்கு அப்புறமா இவங்க ஃபிலிம்ல எதுவும் பெருசா நடிக்கல, அதை விட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில வெப்சீரீஸ்ல இன்னும் நடிச்சுட்டு தான் வராங்க. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நடிகர் ரியா சென் இவங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். இவங்களுடைய வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய பயோ தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.